ஞானத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் இந்த வாகியை மூலமாக நாங்கள் துதியை ஏறெடுத்தோம், ஜபங்களை ஏறெடுத்தோம். இப்போது கடவுளுடைய வார்த்தைக்குள்ளே நாங்கள் நிரப்புகின்றோம். எங்களை நாங்கள் பின்னாடி நாங்கள் கடவுளுடன் உறவாடுவதற்கு எங்கள் மனிதர்களை நாங்கள் திறந்துடுவோம். சர்வ வேலமண்ட அன்பி தாப்பனி சாமி, இந்த இதயத்தில் நீங்க எங்களோட கூட இருந்தீங்க, வழிநடத்தி கொண்டு கிருபைக்கான நன்றி சாமி. இந்த ஆன்லைன் மூலமாக பார்த்து கொடுத்துருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட நீங்க கூட இருக்க கிருபைக்கான நன்றி சாமி. இந்த ஆராதனை ஒழுங்குபடுத்த நீங்க சில கிருபைக்கான நன்றி சாமி. தொடர்ந்து உங்களுடைய வசனத்தை தியானிக்க போறோம் ஐயா, நீங்க கூட இருந்து கொள்ளுங்கள், வளர்ந்து கொள்ளுங்கள். எல்லா துதிக்கான மகிமையா உங்களுக்கு பிரியமானவர்களே, நான் இன்று தெரிந்து கொண்ட பாத்திரம் வந்து லட்சிப்பின் லட்சியத்தை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும். நாம் இங்கு இந்த பகுதியை நான் எடுத்திருக்கின்ற போது இதுக்கு பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சில ஆதாரங்களை வச்சு கொண்டு, வேத ஆதாரங்களை வச்சு கொண்டு உங்களோடு பேச நான் வந்திருக்கின்றேன். இந்த பழைய ஏற்பாட்டிலேயே ஆண்டவர் எங்கள் மனித உறவுகளோடு உறவாடுவதற்கு கடவுள் ரெண்டு காரியங்களை அங்கே கடைபிடித்ததை நாங்கள் பார்க்கின்றோம். ஒன்று வார்த்தை, இரண்டாவது கடவுள் தந்த உறவுகள். உறவுகள் மூலமாக அவர் மனிதர்களை சந்தித்ததை நாங்கள் பார்க்கின்றோம். இதற்கு நான் உதாரணமாக எடுத்துக்கொண்டது இஸ்ரவேல் மக்கள். இஸ்ரவேல் மக்கள் கண்ணீர்களுடன் கவலைகளுடனும் வேதனையுடனும் வாழ்ந்து கொண்டிருந்த போது அவர்களுடைய வேதனைகள் கண்ணீர்கள் நெருக்கங்கள் ஜபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருந்தார். அந்த ஆண்டவர் அறிந்த ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். உங்களுடைய கண்ணீரை கண்டேன், உங்களுடைய வேதனையை கண்டேன், அந்த வேதனையின் கண்ணீர்களையும் நான் தீர்த்து உங்களை பானு தேனி மூடுகின்ற காணா தேசத்துக்குள் கொண்டு போய் விடுவேன் என்று ஒரு வார்த்தையை கொடுத்ததை நாங்கள் காண்கின்றோம். வறுமையானவர்களே, அந்த வார்த்தையை கொடுத்த ஆண்டவர் அதனை செயற்படுத்துவதற்கு ஆண்டவருக்கு அங்கி வந்து இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி கொண்டு போய் பாரந்தியனும் தேசத்துக்குள்ளே கானான் தேசத்துக்குள்ளே விடவில்லை. அங்கு ஒரு மனித உறவை அவர் ஏற்படுத்தினார். அதுதான் மோசி. மோசியே அவர் அழைத்து மோசிக்கு கொடுத்தார், இந்த இஸ்ரவேல் மக்களை நீங்கள் மீட்டுக் கொண்டு வரும்படியாக. அந்த மோசிக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு அந்த மோசி ஏற்றுக்கொண்டு அந்த இஸ்ரவேல் மக்களை கொண்டு வருவதற்கு போனார். முதல் அவர் சிலர்களை அவர் கூறினார். ஆனாலும் அதில் எல்லாவற்றையும் ஆண்டவர் அவருக்கு திருப்திப்படுத்தி மோசிக்கு ஏற்ற பிறத்தை சரித்தை கொடுத்து கடவுள் ஒரு மனித உறவின் மூலமாக மீட்பினை ஏற்படுத்தினை நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கின்றோம். அதான் இன்று நாங்கள் வாசிக்கப்பட்ட முதலாவது வேத பாடம் ஜாத்ராமம் ஒன்று, ஜாத்ராமம் மூன்றாம் அதிகாரம் 7-10 மட்டும் வாசித்தோம். அன்பானவர்களே, நீங்கள் ஜாத்ராமம் 3:1 முழுது மட்டும் ஒரு உறவை ஏற்படுத்தி அந்த உறவின் மூலமாக அந்த மக்களை மீட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போது நாங்கள் பார்க்கின்றோம் மனித உறவு எவ்வளவு தேவையாயிருக்கின்றது. மனித உறவை நாங்கள் எவ்வளவு மேன்மைப்படுத்த வேண்டும். கடவுள் தந்த மனித உறவை நாங்கள் உதாசீனப்படுத்த கூடாது என்பதற்கு இது ஆதாரமாக இருக்கின்றது. அதே போல தேவன் மனிதர்களை பாதுகாப்பதற்காகவும் ஜீவராசிகளை பாதுகாப்பதற்காகவும் நோவாவை தெரிவு செய்ததை நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம். உலகத்தில் வெள்ளம் வந்தது, வெள்ளத்தினாலே மக்கள் அழிந்தார்கள், உயிரினங்கள் அழிந்தது. ஆனால் கடவுள் கூறினார் நோவாவுக்கு வார்த்தை மூலமாக, நீ பேழையை உருவாக்கு, அந்த பேழையிலே நீ இந்தெந்த ஜந்துக்களை எவ்வளவு நீ கொண்டு போய் சேர்த்து அந்த ஜீவராசிகளை எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடியதாக ஒரு நோவாவை அவர் தெரிவு செய்தார், அந்த குடும்பத்தை தெரிவு செய்தார். பிரியமானவர்களே, அங்கே நாங்கள் பார்ப்போம் மனித உறவை கடவுள் அதில் பயன்படுத்தினே பார்க்கிறார். ஆண்டவர் இவ்வளவு அண்ட ராஜ்யங்களை இந்த ஆபத்தியை படைத்த கடவுள், ஆனால் அதற்கு மனித உறவு தேவைப்பட்டதை காண்போம். பிரியமானவர்களே, எங்களுக்கு தந்திருக்கிற மனித உறவுகளை நாங்கள் எப்படி பயன்படுத்துகின்றோம், நாங்கள் உதாசீனப்படுத்துகின்றோமா? அதே போல நாங்கள் பார்க்கின்றோம் எங்களுக்கு ஒரு சபை வேண்டும், எங்களுக்கு ஒரு கூடாரம் வேண்டும், எங்களுக்கு ஒரு உடன்படிக்கை வேண்டும் என்ற இல்லையே ஆபிரகாமை கடவுள் தெரிவு செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆபிரகாம் உடன்படிக்கையை நாங்கள் யாவரும் அறிஞ்சிருக்கிறோம். அது கடவுள் ஆபிரகாமை உண்டாக்கி அந்த உடன்படிக்கையை செய்தார். பிரியமானவர்களே,
இங்கே பார்க்கிறோம். நான் முன்னுக்கு பார்த்த பிரகாரம் இந்த மோசியை தெரிவு செய்து அந்த இஸ்ரவேல் மக்களை அவர் வழிநடத்தி கொண்டு இறங்குற போது அவர் கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் வந்தது, தண்ணீர்கள் இல்லாமல் இருந்தது, ஆகாரம் இல்லாமல் இருந்தது, எல்லா வெற்றுக்காலங்களும் கடந்து கொண்டு வருகின்ற போது மோசி மறுத்து விட்டான். அந்த நேரத்தில் நீங்க நிற்கிறீங்களா, தேவன் வந்து தன் சொன்ன வார்த்தைகளை காப்பாற்றுவதற்காக இந்த இஸ்ரவேல் மக்களை கொண்டு போய் பாடம் செய்யும் ஒரு கானான் தேசத்தில் விட்டாரா? இல்லை. என்ன செய்தார்? அதுக்குள்ளே இருக்கிற ஒரு யோசுவாவை அவர் தெரிந்து கொண்டார். அந்த யோசுவாவின் மூலமாக அவர்கள் போய் அந்த கானான் தேசத்தை போய் அடைந்தார்கள். அங்கேயும் ஒரு மனித உறவை அவர் ஏற்படுத்தினதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல இந்த மனித உறவிலே நீங்கள் பாருங்கள், எருசலேமின் மதில்கள் உடைக்கப்பட்டன, அலங்கங்கள் கிழிக்கப்பட்டன. அந்த நேரத்திலே வார்த்தையின் மூலமாக ஒரு நெகேமியாவை உண்டாக்கி உடைக்கப்பட்ட மதில்கள் கட்டப்படக்கூடியதாகவும் அலங்கங்கள் ஒழுங்குபடுத்தவும் நெகேமியாவை அழைத்தார்கள். அங்கும் ஒரு உறவையாக இன்று கூட நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ரீசன்ட்லி நாங்கள் எங்களுடைய தெளிப்பாளை ஜூனியர் இதிலே நாங்கள் எங்களுடைய ஆதினத்தின் எங்களுடைய ஸ்தாபன இல்லத்தின் மதுகள் உடைக்கப்பட்டிருந்தன. ஆனால் கடவுள் உறவுகள் மூலம் அந்த மதுகளை கட்டி எழுப்புவார். ஆமேன். ஏன்? எங்களுடைய கடவுள் உறவுகளை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார். உறவுகள் மூலமாக எங்களுக்கு அவர் உதவி செய்ய அவர் ஆயத்தமாயிருக்கின்றார். பிரியமான, இதுதான் பழைய ஏற்பாட்டில் எழுந்து எடுக்கப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கின்ற போது மனித உறவு எவ்வளவு முக்கியமானது. அந்த உறவுகள் எங்களுக்கு வழங்குற போது சில வேளை அந்த மனித உறவுகள் எங்களுக்கு எங்களுடைய நிலைமையிலும் கூட அதை கீழ்ப்பகுதியிலாக இருக்கலாம், அறிவிலே குறைவாக இருக்கலாம், அல்ல படிப்பிலே குறைவாக இருக்கலாம், அந்தஸ்திலே குறைவாக இருக்கலாம், தொழிலே குறைவாக இருக்கலாம். ஆனாலும் கடவுளுடைய பிள்ளை, கடவுள் ஆலை தரப்பட்ட உறவை நீங்க உதாசீனப்படுத்த, அவர்களை நீங்கள் அந்த உறவுகளை கனப்படுத்த வேண்டும். அதன் மூலமாக நீங்கள் இலட்சியத்தை அடைவதற்கு அது பொருத்தமாக இருக்கின்ற. நாம் இப்போது புதிய ஏற்பாட்டுகளை வருவோம். எங்களை மீட்பதற்காக நாங்கள் பாவத்தின் வழியே நாங்கள் இருந்த வரையிலே எங்களை மீட்டு எங்களை இலட்சிப்பதற்காக தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு ஆண்டவர் அனுப்பினார். அது ஒரு மனித உறவிலே மனித வடிவிலே அவர் வந்து எங்களிடம் வந்திருந்தார். பிரியமானவர்களே, அந்த உறவில் அவர் வந்தவர் பிதாவுடைய உறவு நெருங்கிய தொடர்பு நெருங்கிய ஒற்றுமை எல்லாம் இருந்தது. அவருக்கு அவர் நினைத்தார் எல்லாம் செய்ய வேண்டிய நிலையில் இருந்தாலும் அவர் தன்னுடைய வேலைகளை தொடங்குவதற்கு முன்பு அவர் மனித உறவுகளை தேடினார். அதான் நாங்கள் பார்க்கின்றோம். இரண்டாவது வேத பாடம் நாம் இன்றைக்கு வாசித்த சீசிச்ச பாடம் மார்க்கு 3 15 வரைக்கும் நாங்கள் வாழ்ச்சோம். அனவர் மல உச்சிக்கு போய் அங்கே இருந்து கொண்டு தனக்கு தேவையான 12 பேரை அவர் அழைத்தார்கள். எல்லாரையும் கூப்பிடவில்லை, ஆனா அவருடைய கொள்கை எல்லாரையும் ரசிக்கப்பட வேண்டும், எல்லாரையும் வழிநடத்த வேண்டும், எல்லாரையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அந்த கட்டத்திலே அவர் தன்னுடைய இதை தொடங்க ஊழியத்தை தொடங்குவதற்கு அவர் 12 பேரை தெரிவு செய்து அந்த 12 பேரையும் தெரிவு செய்து அந்த 12 பேரையும் கொண்டு ஊழியத்தை ஆரம்பித்தார். அதனால தான் இன்னைக்கு நானும் நீங்களும் யாரும் நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நான் இந்த வார்த்தையை கூறிக்கொண்டிருக்கிறோம். அவர் அவருடைய ஊழியத்தை தொடங்குவதற்கு அதற்கு உறவுகளை சேர்த்துக் கொண்டார். இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய தொழில், எங்களுடைய ஆலயத்தின் வேலைகள், எங்களுடைய பாடசாலையின் வேலைகள், அது படிப்பின் வேலைகள் எல்லாத்திலும் நாங்கள் தனியே இருந்து ஒன்றுமே செய்ய முடியாது. எங்களுக்கு ஒரு உறவு வேணும். அந்த உறவை நாங்கள் ஐடென்டி பண்ண வேண்டும். யார் அந்த உண்மையான உறவுகள், யார் அந்த தேவையில்லாத உறவுகள், அதனை நாங்கள் பார்க்க வேண்டும். நாம் இங்கே பார்க்கின்றோம். அடுத்ததாக இந்த உறவுக்கு நான் கொடுக்கிறேன். நாங்கள் திருத்துவம் என்று சொல்கின்றோம். திருத்துவம் என்றால் பிதா குமாரன் பரிசுத்த இந்த மூன்றும் சேர்ந்ததான் ஒரு திருத்துவமாக விளங்குகிறது. இதிலே பிதா இல்லாமல் குமாரனும் பரிசுத்தாவும் இருந்து செயல்படுத்த முடியாது. அதே மாதிரி குமாரன் இல்லாமல் பிதாவும் பரிசுத்தாவும் இருந்து செயல்படுத்த முடியாது, பரிசுத்தாவும் இல்லாமல் பிதாவும் குமாரன் செயல்படுத்த முடியாது. பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவும் இருக்கும் போது அது ஒரு முழுமையான ஒரு திருத்துவமாக விளங்குகிறது. ஆனபடியால் நாங்கள் இங்கே அறிஞ்சு கொள்வதற்காக அந்த திருத்துவத்தை
நாங்கள் கிறிஸ்துவம்க்கு நாங்கள் பார்க்கின்ற போது அந்த மூன்று முக்கியமாக இருக்கின்றது கூட எங்களுடைய மனித வாழ்க்கையிலே எங்களுக்கு உறவுகள் முக்கியமாக அந்த உறவுகள் கடவுள் தந்த உறவுகளை நாங்கள் கனப்படுத்த வேண்டும். சீஷர்களை அவர் ஒழுங்குபடுத்துகின்ற போது அவர் அந்த பெண்ணிலவரையும் கூப்பிடுகின்ற போதும் கூட இயேசுவானவர் சில காரியங்களை அவர்களே செய்தார். அவருடைய செலக்ஷன் எப்படியான ஒரு செலக்ஷனாக இருந்தது என்று நான் பார்க்கின்றேன். அதை நான் எடுத்து பார்க்கின்ற போது ஆண்ட்ரூ பீட்டர் ஜோன் இவர்களெல்லாம் ஒரு பிஸ்னஸ் ஒரியண்டட் பிசினஸோடு சம்பந்தப்பட்ட தாப்பனார்கள் பிசினஸ்ல எதிரே செய்தவர்களே அவர் தன்னுடைய சீஷர்கள் மத்தியிலே சீஷர்களுக்குள்ளே அவர் இணைச்சு கொண்டதை பார்க்கின்றோம். மத்தேயு ஒரு டேக்ஸ் கலெக்டர் ஒரு கவர்மெண்ட்டுக்குள்ள வேலை செய்கிற ஒரு ஆளாக இருந்தார். அதே மாதிரி சீனியோன் ஒரு அரசியல் புரட்சிக்காரனாக இருந்தார். ஆப்போசிட் அவர் வந்து அரசுக்கு எதிராக நடந்தார். அதே மாதிரி மற்ற சீஷர்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு தாக்கத்துக்கள் இருந்தது. Different people, different attitude, different thoughts. அப்படியான ஆக்களை அவர் உள்வாங்கினார். உள்வாங்கி அதில் நிறைவானதாக்கி அந்த ஊழியத்துக்குள்ளே போனவர்கள் தான் இன்றைக்கு அந்த ஊழியர். அவர் உங்களுக்காக பாடுபட்டு சிறையில் அறந்து மறைத்து உயிர்த்திருந்து இன்றைக்கு மேலோத்தில் இருக்கின்ற போதும் இந்த ஊழியர் இன்னும் போய்கொண்டிருக்கிறது. அதுதான் பிரியமான கடவுள் தந்திருக்கிற ஒவ்வொரு உறவுகளையும் நாங்கள் கனப்படுத்த வேண்டியவர்களாக அந்த கனப்படுத்துவதன் மூலம் நாங்கள் எங்களுடைய இலட்சியத்தை அடையக்கூடியதாக இருக்கின்றது. கடைசியாக நான் சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். எனக்கு கன நேரம் எடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. நான் கடைசியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, வாலிப சகோதரர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிற காரியம் இன்று நீங்கள் இந்த பேண்டமிக் காலத்திலே சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண காலத்திலே நீங்கள் உங்கள் உறவுகளை சோசியல் டிஸ்டன்ஸ் அது எப்படி ஏகன ஆக்கள் உங்களுக்கு தேவை, எப்படியான ஆக்கள் உங்களுக்கு தேவையில்லை என்பதை நீங்கள் ஒரு ஃபில்டர் பண்ணுற நிலைக்கு நீங்கள் இந்திய நாளில் அழைக்கப்பட்டிருக்கீங்க. சில நேரங்களில் நீங்கள் இன்றைக்குத்தான் இந்த செய்தியை உங்களுடைய மனதுக்குள்ளே வாங்குறவர்களாக இருக்கலாம். சில பேர் இந்த காலத்தில் ஃபில்டர் பண்ணி கொண்டிருக்கலாம். சில பேர் இன்னும் செய்யலாம் என்று சொல்லி போஸ்ட்போன் பண்ணி கொண்டிருக்கலாம். பட் இந்த நேரம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. உங்களுக்கு கடவுள் தந்திருக்கின்ற உறவுகளை அது அம்மாவை அப்பாவா அப்பா அம்மா அப்பம்மா யார் வாலிபர்கள் பிள்ளைகள் உங்களை ஆலயத்து நண்பர்கள் எல்லாரையும் நீங்கள் ஒரு நூல் பரிசீலனை செய்து இந்த பேண்டமிக் காலத்தில் நீங்கள் உங்கள் உறவுகளை தரப்படுத்த வேண்டியிருக்கிறது. சில நண்பர்கள் உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம். சில சிநேகத்துவங்கள் உங்களுக்கு தேவையற்றவர்களாக இருக்கலாம். சில உறவுகள் உங்களுக்கு தேவையற்றவர்களாக இருக்கலாம். இட்ஸ் த ரைட் டைம் நாங்கள் அவர்களை நாங்கள் ஃபில்டர் பண்ணுவதற்கு. அன்பானவர்களே, இந்த கட்டத்திலே நான் இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சிகிரியா இராணுவ தலைவன், அவன் ஒரு பெரிய இராணுவ தலைவனாக இருந்தான். அவனுக்கு அவனுடைய பேர் நாகமான். அவனுக்கு புஸ்தகம் அந்த குஸ்லோ மண்டலே அவன் சீரியா இராணுவ தலைவர். அவனுக்கு கனப்பேர் இல்லாமல் இருந்தார்கள். ஆனால் அந்த குஸ்லோவத்தினால் அவன் மடிந்து போய்கொண்டிருந்தான். அந்த நேரத்திலே அந்த வேலை செய்கின்ற ஒரு பெண் மூலமாக அவனுக்கு செய்தி வந்தது. எங்களுடைய ஊழியர் தீர்க்கதரிசி இருக்கிறார். அவர் உங்களுடைய நீங்கள் போய் பார்த்தால் அவர் எல்லாருக்கும் சோம் கொடுப்பார், உங்களுக்கும் சோம் கொடுப்பார். நாகமான ஒரு சீரியா இராணுவ தலைவர். எத்தனையோ போர் சேவகர்கள் ஊழியக்காரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இந்த தீர்க்கதரிசியர் கூப்பிடவில்லை. அவர் என்ன செய்தார், அந்த பெண் சொன்னதை கேட்டு அவர் அங்கு போவதை நாங்கள் காண்கின்றோம். அவர் அங்கே புறப்பட்டு போகின்றார். அங்கு அவர் இந்த மனித உறவை அவர் கடவுளாலே கொடுக்கப்பட்ட மனித உறவை அந்த நேரத்தில் மதிச்சிருக்கிறார் என்று நான் அதை வீரமும் அதை கூறுகின்றார். ஆனால் அவர் புறப்பட்டு போகின்ற போது அவர்களின் மனதிற்குள்ளே நான் சீரியா தலைவன், நான் போகின்றேன், போர் சேவம் என்னுடைய குதிரைகள் எல்லாத்தோடு நான் போகின்றேன். அந்த தீர்க்கதரிசி என்னை வெளியிலே வந்து கூப்பிட்டு என்னை கொண்டு இருத்தி எனக்கு எல்லாவற்றையும் விசாரித்து எனக்கு சுத்தமாக்கி என்னை புதுப்பிச்சு வெளியிலே விடுவார் என்ற நோக்கத்தோடு அவர் போயிருக்கலாம். அங்கே போன இடத்திலே அவருக்கு அது ஒரு மாறுபாடான ஒரு செயல்பாடாக அங்கே போன அவர் வெளியிலே வந்து நின்ற போது அந்த தீர்க்கதரிசி வெளியிலும் வரவில்லை. உள்ளத்திலிருந்து அவர் கொடுத்தது
நீ போய் ஜோர்டான் வெள்ளத்தில் ஏழு கடவை மூழ்கி விட்டுருவா என்று சொல்லப்பட்டது. அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு சீரியா இராணுவ தலைவன் நாங்கள் மாணவனுக்கு எப்படி இருந்திருக்கோம். நான் ஒரு பெரிய கோத்திரவாளி, எனக்கு இஸ்லீமோ கோர்ஸவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், எல்லாம் இருந்திருக்குது. இவர் தீக்கதரிசி, இவர் உள்ளுக்கு இருந்து கொண்டு எனக்கு சொல்லுகின்றாரே, நான் என் போய் செய்ய வேண்டும். அப்படியான ஒரு புலம்பல், ஒரு குழப்பம் அவருக்குள்ளே ஏற்பட்டது. ஆனால் நீங்கள் பாருங்கள், இந்த வேதத்திலே சொல்லப்படுவது, அதுக்குள்ளே இருந்த போர்சவர்கள் சில பேர் சொன்னார்கள், இது ஒரு கசியில் பாருங்கள், அதான் அந்த உலகம். இன்றைக்கு உள்ள சிநேகர்கள் இந்த நிலையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், என்ன சொல்லிப்பாரு, நீர் ஒரு பெரிய ராஜா, நீர் மக்கு இத்தனை கோத்திரங்கள் இதுகள் எல்லாம் இருக்கு, நீர் ஒரு இராணுவ தளபதியாக இருக்குது, இவர் உள்ளுக்கு இருந்தோம்னு சொல்ல இவர்த்த சொல்ல கேட்குங்களா, நீங்கள் பூமன் சொல்லியிருந்தா, நாகம்மான் கிறிஸ்தரோகத்தினால் நாரி குளுத்து அமைச்சிருப்பார். ஆனால் அங்கு இருந்த உறவுகள் அவருக்கு உதவி செய்து அந்த உறவு நான் உங்களுக்கு வேண்டும். இன்னைக்கு இத்தனை உறவுகள் எங்களை கொச்சப்படுத்துகின்றன, மர்மமாக கொச்சப்படுத்துகின்றன, வேதனைப்படுத்துகின்றன. அப்படியான உறவுகளை நாங்கள் பண்ணி நாங்கள் நீக்க வேண்டியிருக்கிறோம். அந்த உறவுகளை விட்டு தேவன் தந்த உறவுகளை நாங்கள் கனப்படுத்த வேண்டும். நாங்கள் திரும்ப அந்த உறவுகளை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணாமல் சில நேரங்களில் உதாசீனப்படுத்தியிருக்கிறோம், வேதனைப்படுத்தியிருக்கின்றோம். இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வசனம், எங்கள் எல்லாருக்கும் எங்களுக்கு தேவனாக தந்த கடவுளாக தந்த உறவுகளை நாங்கள் எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி கனப்படுத்த வேண்டும், அதன் மூலம் அவர்கள் தந்த ஆலோசனை அந்த செயற்பாடுகள் உதவிகளை கொண்டு நாங்கள் ரட்சிப்புக்குள்ளே லட்சியத்துக்குள்ளே நாங்கள் வருவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நகமானுக்கு சொல்லப்பட்ட இந்த இதனை அந்த நகமான் கேட்டு அவன் புறப்பட்டான். அங்கே புறப்பட்டதை வேதம் சொல்லுகின்றது, அவன் போய் முதலாந்திரம், இரண்டாந்திரம், மூன்றாந்திரம், அஞ்சாந்திரமும் மூழ்கி எழுந்த போதும் அவனுடைய சரீரத்திலே ஒரு விதமான மாற்றங்கள் காணப்படவில்லை. அப்போது எப்படி இருந்திருக்கும் பாருங்கள், நான் கேட்டு நான் போய் அங்க இருக்கும் போதே உள்ளுக்கு இருந்து சொன்னவர் அஞ்சு தரம் போயிட்டு வந்துட்டேன். அந்த நேரத்தில் வேதம் சொல்லப்பட்டது, ஒரு உறவு அதுக்கு சொல்லப்பட்டது, ரெண்டு முறை இருக்கின்றது, நீ மூழ்கி வாங்க சொல்லப்பட்டது. அவன் ஏழாம் தரம் மூழ்கி எழும்புகின்ற போது அவனுடைய தோள்கள் எல்லாம் குழந்தை பிள்ளைகளின் தோல் போல், குழந்தையின் தோல் போல். ஏன் மனித உறவுகளை மதிச்சது நிமித்தமும், வார்த்தையை மதிச்சது நிமித்தமும் அந்த நாகமான் புது ஜீவனை பெற்றுக் கொண்டான், புது வாழ்வை பெற்றுக் கொண்டான். அந்த சிந்தனையை எங்களுக்குள்ளே உள்வாங்கி பார்ப்போம். இந்த காலகட்டத்திலே நாங்கள் ஒரு சிந்தனைக்குள்ளே வருவோம், எங்களை ஆராய்ந்து எங்களை ஆயத்தப்படுத்தி நாங்கள் அந்த உறவுகளை கனப்படுத்தி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி எங்களுடைய லட்சியத்தை அடைய ஒரு நாடி கண்களை மூடி நாம் அந்த ஆண்டவரை நோக்கி நான் பார்ப்போம். ஆண்டவரே, நீங்கள் தந்த உறவுகளை நான் சில நேரங்களில் உதாசீனப்படுத்தியிருப்பேன், நான் அவங்களை வருத்திருப்பேன், சில நேரம் உங்கள் வார்த்தையை கேட்காமல் இருந்திருப்பேன், பரிசுத்த வேதத்தை நான் வாசியாமல் இருந்திருப்பேன், உங்களை வார்த்தையில கனம் பண்ணாமல் இருந்திருப்பேன். எனக்கு இந்த நாளிலே இந்த நிமிஷத்திலே நான் உங்கள் நிலையில் வருகிறேன், என்னை நீங்கள் கேட்டுக் கொள்ளுங்கள். இந்த உடல், இந்த உள்ளம் எல்லாம் நோக்கி சொல்லலாம், நான் உமக்கே தருகின்றேன் ஆண்டவரே, நீங்கள் என்னை எடுத்து பாருங்கள், எனக்கு தந்த உறவுகளை நான் நேசிக்க எனக்கு கீழ்வதாருங்கள் என்று கேட்க, மகனே மகளே நீ ஆயத்தமாயிருக்கின்றாயா? இந்த வினாவினை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார், இது நான் கூறுகின்ற வசனம் இல்ல, நான் சொல்கிற இந்த சொந்த வார்த்தை இல்லை, இதற்குள்ளே கடவுள் வாசம் பண்ணி அவர் மூலமாக சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் இதனை நான் கேட்டு நம்ம கொச்சப்படுத்தாதபடி வீணாக்காதபடி நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள எங்களுடைய உள்ளத்தையும் எங்களுடைய உடம்பையும் எங்களுடைய உடலையும் கடவுளுக்குள்ளே நாங்கள் ஒப்படைப்பா. அம்பியமானவர்களுடைய கண்களை மூடி நாங்கள் தியானிப்போம். இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா, உமக்காக தானே ஐயா, நான் உயிர் வாழ்கிறேனையா, உமக்காக தானே ஐயா, நான் உயிர்